அவளுக்கு மங்களாயிடுச்சு. அப்புறம் என் டக்குனு என்ன என் ஃபோன் எடுத்து மாற்றி வச்சுட்டு அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின் ஆன் பண்ண அப்படின்னா உடல் மட்டும் இருக்கிறது அந்த தச்சனுடைய தலை எங்க இருக்கும் என்று
Thank you.
பெரியார் திருவாய் பூஜை யாகம் சொல்லக்கூடிய யார் ஒருவர் இருந்தாலும் அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர் பூஜைக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை என்று கேட்டால் அவருக்கு வாரி வாரி கொடுத்து பூஜை செய்து வரக்கூடியது எங்கள் நாட்டினுடைய தர்மலா அவருக்கு ஒரு அன்றாடம் பூஜை செய்வதற்கு எந்த பொருளும் அந்த குடும்பநாத யாராவது ஒரு சிறிய தவறு செய்து விட்டால் காலையில் 6 மணி முதல் சாயந்திரம் 6 மணி வரை இந்த கம்பில் இருக்கு போட்டு பஞ்சாயத்தை தீர்த்துக் கொள்வோம். அப்படி எங்கள் வார்த்தை இந்த வீரமலாவுடைய பட்டணத்தில் எங்கள் வார்த்தை கட்டுப்பட்டு அவருக்கு சிறிய தண்டம் தான் கொடுக்கும். எந்த சிறு தண்டனையோ பெரிய தண்டனை இல்லை. அப்படி அவருக்கு தண்டனை கொடுத்து எங்களுடைய குலத்திலிருந்து அது மட்டுமல்ல அந்த நால்வாக பால் படுக்கை தலையாளி அனைத்தும் தந்து அவர்களை கௌரவப்படுத்துவோம். யார் ஒருவர் தேசகம் என்று நாடி வந்தால் அவரை வைத்து எல்லா பொருளும் கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துவோம். இல்லாமல் அப்பாதோ நாங்கள் இன்று கடைசேர கஞ்சையில் ஊருக்கல்ல உதவி உத்தமையான பொருந்தோ கேளு பயமர்களா எப்படி என்றால் பாப்பாரன் வேளாண் வெட்டி படையாச்சி பல்லன் இன்னும் இரலன் தெய்வமாகி நாடு வருவதற்கு அவர் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆதரவால் இந்த வீரமலாவர் மன்றத்தில் எப்படி கடவுளை வேண்டி வணங்கி வாழ்ந்து வராங்களோ அப்படியே அப்படி அவர் காக்க வல்லனாகிய இதோ வீரமலா தந்தையார்
உற்றவானம் எனது தந்தையாரும் மாறியாரு திட்ட தேசத்தால் மக்கள் அன்பான போக ஐயா சிறிய தந்திட்ட சாபத்தினால் சிந்தமிக வாடி எனது தந்தையம் பரிகாசம் செய்ய எந்த கொடுமை எப்படி என்றால் ஒரு காலத்தில் இதோ உமாமகேசரியும் தச்சகனாக மகளாக பிறந்து பரமனை திருமணம் செய்ய வேண்டும் என்று பரமனை திருமணம் செய்து விட்டார்கள். பரமனுக்கு திருமணம் செய்து உமாமகேசரி நெருங்கலாயிருக்கிறது என்று நான் வந்திருப்பதாக கொட்டு மேலத்துறவன் 32 மேலத்தாலும் 42 ரிசி கூட்டம் கின்னர் கம்பர் இப்படி எல்லாம் அனைத்தும் அனுப்பி பரமனிடம் சென்று மகளிடமும் மருமகனிடமும் தன்னுடைய தந்தை வந்திருக்கின்ற மாமரம் என்று தெரிவிக்க அந்த ஆள் போனவன் போனதும் வரல. அப்படி அந்த நேரத்தில் தட்சணா பட்டவன் எப்ப ஏது எப்படி இருந்தாலும் 49 பெண்ணு ஒரு பாகமும் 56 ஒரு பெண்ணு அபிஜபுஜாமல் ஒரு பாகமும் கண்ணாவும் நினைத்தார். அந்த ஆசை பெண்ணை பார்க்க சென்ற தட்சகன் கைலாயம் சென்றான். கைலாயம் சென்ற நேரத்தில் கைலாயத்தில் தேவர் கூட்டமும் அதிகமா இருந்தது அதிகமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் பரமனோ பரமாத்திர மூர்த்தியோ நந்தி தேவரே என் அம்சம் பெற்ற நந்தி தேவரோ நீயோ எனக்கு முன்பதாக காவல் காக்கக்கூடிய எனக்கோ வேர்வை அதிகமா இருக்கின்றது தேவர கூட்டம் அதிகமா இருக்கின்றது அதனால் நீ ஒவ்வொருவாராக அனுப்ப வேண்டும் என்று பரமன் தந்தையாக நந்தி தேவர் தேவரோட தேவர் வந்த நேரத்தில் என் நந்தி தேவரோ சபை விளக்கும் சமயத்தில் என் தந்தையானவர் பார்த்தார். ஆஹா, முன்னொரு காலத்தில் தட்சிணாபுரியில் பரமனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் செய்த நாளில் என் தந்தையானவர் இந்த தேவர் கூட்டம் கைலாசத்திலிருந்து எல்லாமே பரம கல்யாணம் பார்வதி கல்யாணம் போவோம் இல்லையா. ஆனா அந்த உலகத்தில் இப்ப எங்கிருக்கிறோம்னா பரம பார்வதி கல்யாணம் பார்க்க போயிருக்காங்க. ஆனா கடவுள் வந்து நம்ம யாருமே பார்க்கல. ஆனா அந்த தாலி கட்டி வந்து கண்டிப்பா இருந்து பார்த்தால் முடிந்து வரைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம போறோம் செத்து போறோம் முடிஞ்ச வரைக்கும் அவரு ஒரு கால காலவாச்சு முத்தி மோச்ச கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா மனிதன் யாரும் இந்த மக்கள் யாருமே கடவுளை பார்க்கல. அப்படி என் தந்தையார் நினைத்து அனைத்து தேவர்களும் கைலாயம் பரமனிடம் திருமணம் பார்க்க போயிருக்காங்க. யாரும் இல்ல, இதுதான் சமயம் என்று கைலாயம் தந்தை செல்ல அந்த நேரத்தில் இந்த கைலாயத்தில் இந்த நந்தி பையன் மாட்டு பையன் வந்து இந்த கைலாயத்தில் வந்து தேவரோட அன்னபூசிக்கின்றான். அப்படி என்று தட்சகனாக பட்டவன் என் தந்தை தந்தை நந்தி தேவரை பார்த்து ஒரு கேவலமா நினைச்சு அடே நந்தி பயணி மாட்டு பயணி இந்த தேவர சபையில் எப்படி வரணும் உன் கையில் இருப்பதை கபால ஓடு நீ ஏறக்கூடிய வாடி அவர் மாடு இந்த மாட்டை யார வைத்தார் என் தந்தைகளிடம் இதுதான் சமயம் என்று இந்த தேவர நிலைய சபையில் அந்த நேரத்தில் தச்சகன் எப்படி ஆகலும் அன்று எனக்கு தேவர நிலைய சபையில் எப்படி அவமரியாதை செய்தாலும் இன்று அதே தேவர நிலைய சபையில் நாம் அவன் அடித்து அவமரியாதை செய்ய வேண்டும் என்று அப்படி அடிப்பட்ட தட்சகன் சாபம் கொண்டு என் தந்தை மீது ஒரு சாபம் கொடுத்திருக்கான். எப்படி என்றால் அடே நந்தி பயணி அடே மாடு நந்தி தேவனி நீ நான் இந்த தேவன சபையில் அவமரியாதை எப்படி பட்டனோ அதே போல் நீ உன் மக்களால் அவமரியாதை அப்படி சாபம் பெற்ற தந்தை பாடி வருகையில் நானும் என் தமையனும் இன்னும் 98 பெண் பிள்ளைகள் திருமணம் செய்ய வேண்டும் என்று என் தந்தையானவர் புத்திரப்பட்டு இருந்தார். அந்த நேரத்தில் என்னை என் தமையை வைத்து பல புத்திமதியை புகட்ட வேண்டும் என்று அழைத்தார். தமையனோ தமையனோ சென்று
கண்மணி நீயோ கல்லீர்த்தால சென்று பல வித கல்லீரல் கட்டி வர வேண்டும் என் அண்ணனும் தெரிவிக்க என் அண்ணனும் அவர் வார்த்தை கேளாமல் அவர் வார்த்தை கேளாமல் அவரும் நட்சத்திர திராவிடத்தை களவாடி சென்று நட்சத்திர திராவிடத்தை களவாடி சென்று கொண்டு போய் மறைத்து விட்டார். அந்த நேரத்தில் கோபம் மறுத்து சந்தானவளே சுரத்தை கடந்த கோடாதை காம்பே என் சேர்த்த கடத்தவளே நீ குழப்பமா போ கோவிலுக்கு பூஜா மலையாளம் சென்று சில வெற்றிகளும் வெற்றிகளும் குட்டி சேர்த்தனர் கொண்டு வந்து சந்தை முன் பரிகாசப்படுகிறார். திரும்ப செய்தவர்கள் அவருக்கு என் மீது கோபம் அதுக்கு காரணம் கொடுத்தார். அப்படி சந்தால பயிலே இந்த குட்டி சேர்த்தனை கொண்டு வந்து என் முன் விட்டு திரும்ப செய்தப்படுகிறார். இந்த புறம்பர் குலத்தில் அவதரித்து கோலங்கையமாக திறந்து காலை பரப்பி காலை பரப்பி கல்ல இருந்து பகலை மாதிரி தள்ளாம இந்த ஜெகமெல்லாம் என்ன வரம் என்று சிவபெருமானால் இயன்றப்பட்ட சிவபெருமான் இயன்றெடுத்த வீரபத்ர சுவாமி ஒருவர் அவரால் உங்களுக்கும் உங்கள் குலத்துக்கும் இருக்கும் உன் ஊர் மக்களுக்கும் அனைவருக்கும் அவரால் ஒரு பெருமை வரும் ஒரு நன்மை உண்டாகும் என்று ஒரு வரம் கொடுத்தார். அப்படி வரம் பெற்று இந்த கானகத்திலும் கலியுகத்திலும் காலை எறிந்து காலை பரப்பி பகலில் வீடு தங்காமல் பழங்கும் உண்டாமல் இந்த கானகத்தை ஆளுமே தெரிவிக்கிறேன். அந்த நேரத்தில் சிவபெருமான இவரவற்ற சாமி வரவில்லை எனக்கு அந்த வரமும் வந்து சேரவில்லை. இந்த கானகத்தில் ஆளுமே சரியா புயல வந்து ஆட்டை கிளப்போம் ஆடுபோடு